வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டை கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் ஆயில் நல்லா சூடான உடனே அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். எப்போவுமே குழம்புனாலும் கிரேவினாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ஆயில்லையே வதங்கட்டும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ எண்ணெயிலே இந்தளவு வதங்கின பிறகு அது கூட வந்து நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன், 3 ஸ்பூனு. நீங்களும் முட்டை மசாலா சேர்க்குறது பதில் மட்டன் மசாலா வச்சு செஞ்சு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நான் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நான் காயத்தூள் உள்ள சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாம் அந்த ஆயிலையே வதங்கினோடனே அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மொத்தமாக கலந்து விடுறேன். இந்த மசாலாவை வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை அடிக்காது. நல்லா கொதிச்சு வருது. உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வதக்காமல் அரைச்சிருக்கோம், அதனால் இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதிலிருந்தும் அந்த பச்சை வாசனை வந்து போகும். சைடில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து குழம்புல உள்ளே சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதனால் கிரேவி பதத்தில் வேணுங்கிறதுக்காக இந்த அளவு எனக்கு வந்து போதுமானது. தேங்காய் விழுது சேர்த்த பிறகு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் வந்து அவித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை லைட்டாக கீறி விட்டு அதை வந்து குழம்புக்குள்ளே வந்து உள்ளே சேர்த்துருக்கேன். குழம்புல உள்ள மசாலா வந்து முட்டைக்குள்ளே நல்லா இறங்குறதற்காக நான் கொஞ்சம் கரண்டி வச்சும் முட்டை மேலே வந்து அந்த கிரேவியை கோதி கோதி ஊற்றிட்டுருக்கேன். இப்போ நான் அடுத்த முட்டையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அந்த முட்டை மேலே அந்த கேப் இருக்கு இல்லையா, அது உள்ளேயே லைட்டாக அந்த மசாலா உள்ளே போகிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, நம்ம வேறு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, அப்புறம் இட்லி, தோசை எதுக்குனாலும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை மாதிரி எல்லா முட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நார்மலாக எல்லோரும் முட்டை குழம்பு மசாலா சேர்த்து பண்ணுவாங்க, ஆனால் நான் அதுக்கு பதிலாக மட்டன் மசாலா சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நேரம் செஞ்சு பாருங்கள், அதனோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து குழம்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கிரேவி பதத்துக்கு போதும். இப்போது அதுக்கு மேலே மல்லி இலை தூவி நான் ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.